ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நேற்று வந்து கேமில் வந்து புதுசாக ஒரு கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, பெட்ரம்பிள் கார்டுன்னு. அந்த கார்டு எதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அமங்க தெரியும் நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது. தெரியலாம், பரவாயில்ல. நான் எதுக்கு சும்மா தானே இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வந்து மார்ஸில் இருக்கிற சில விஷயங்களை வந்து ஆராயணும். மார்ஸில் என்ன இருக்குது, தண்ணி இருக்கா, அந்த நில எப்படி இருக்குது, மனுஷங்க வாழ தகுதியான இடமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ண பிளான் போடுறாங்க. அதனால் வந்து ஒரு 10 சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்க்ராஃப்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரொம்பவே பெருசு. அதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியை எதுக்கிற ஒரு கும்பல் வந்து வெளியே சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த கும்பலில் ரெண்டு பேர், ரெண்டு திருட்டு தீவிரவாதிங்க, இந்த 10 பேரில் கலந்துட்டானுங்க. இது தெரியாத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஆன் பண்ணி விட்டாங்க. அது வந்து மேலே பறந்துருச்சு. பறக்கிறப்பயே அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதிகள் வந்து மீதி இருக்கிற குரூமேட்ஸை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சிம்பிளான கான்செப்டு. கான்செப்ட் வந்து இதே தான். அந்த குரூமேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 8 குரூமேட்ஸு அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சி கொல்லணும். கொல்லலைன்னா அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதிகளும் ஒவ்வொரு ஆளாக குரூமேட்ஸை கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொல்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கலன்னா அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதியும் அந்த இருக்கிற மொத்த 8 சயின்டிஸ்ட்டையும் கொன்று அந்த மிஷினை வந்து இம்பாசிபிள் மிஷின் ஆக்கிடுவாங்க. அதனால் நம்மளால் மார்ஸில் இருக்கிற எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். இதனால் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு திருட்டு தீவிரவாதிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு பேரையுமே ஏர்க்ராஃப்ட்லேருந்து வெளியே தெரித்தி விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும். கொன்னுட்டு அவங்க மார்ஸில் போயிட்டு இருக்கிற எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி நம்ம நாட்டுக்கு, நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு நன்மையை சேர்க்கணுன்ற ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இந்த கான்செப்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த கான்செப்டை வந்து இவனுங்க வந்து அமாங்கஸ்லேயே திருட்டானுங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயரே உருவாக்கின கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஆல்ரெடி அமாங்கஸில் இருந்த கான்செப்டை அப்படியே சர்க்கன் உருவி நம்ம கரீனா பாய் பிள்ளைங்க திருட்டானுங்க. எப்படியாலும் திருடானுங்க இவனுங்க. எதுக்கு இவனுங்க எப்பயாச்சும் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா? ஒன்று கால் ஆட் ஒட்டிலையும் திருடுவானுங்க, இல்லை பப்ஜிலையும் திருடுவானுங்க, இப்போ வந்து அமாங்கஸ்லையும் திருட்டுருக்கானுங்க. திருடுறது வந்து தப்பு இல்லை, திருடணும், அதுவும் தெளிவாக திருடணும். ஏன்னா இந்த இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த திருட்டுத்தனத்தை பண்ணியிருந்தோம், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அமாங்கஸ் வந்து இப்போ தான் பீக்கில் இருக்குது. ஒரு 2 மாதம் முடியாத சரியான பீக்கில் இருந்துச்சு அமாங்கஸ். அதனால் எல்லாருக்குமே அமாங்கஸ் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அசால்தான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. திருடினவனுங்க கொஞ்சம் நேக்காக திருடணும். அந்த அறிவு வந்து நம்ம கரீனா பாய் புள்ளைங்க இல்லை போல இருக்குது. அதனால தான் இன்னும் இந்த முட்டா பயில்களாகவே கிடக்கிறானுங்க. நம்ம தான் முட்டா பயிலுங்க, அது உண்மை தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் என்னால் பெட்டை வச்சு பண்ணிருக்கானுங்க. ஒரு 10 பெட்டு வந்தது பிறகு தான் அந்த ஈவெண்ட்டே விட்டுருக்கானுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிருந்துருக்கானுங்க போல இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து கேம் பிளே வந்து பார்த்துறோம். இதில் வந்து நான் தான் வந்து அந்த திருட்டு தீவிரவாதி. நான் தான் அந்த திருட்டு தீவிரவாதி. பார்த்தீங்களா என்ன கொடுமை? பார்த்தீங்களா, நான் தான் அந்த திருட்டு தீவிரவாதி. இப்போ அந்த 8 சயின்டிஸ்டையும் நாங்கள் வந்து கொல்லணும். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு யார், என்னோடய இன்னொரு திருட்டு தீவிரவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்கி, அந்த குரங்கு வந்து பார்த்தீங்களா, அந்த குரங்கு தான் இன்னொரு திருட்டு தீவிரவாதி. அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த எட்டு சயின்டிஸ்டையும் கொன்று இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது கூட நடக்கூட மாட்டேன்டா. என்ன மீறி, எங்களை மீறி நல்லது நடந்துருமா? தேவாண்டா நில்லு தேவாரையர், நல்லா குனிஞ்சு குனிஞ்சு ஓடு. என்னால் தின்னு ஓட முடியல தேவாரையர். ஃபஸ்ட்டு சாவு நீ தான், ஃபஸ்ட்டு டெத்து நீ. ஆஹா, இன்னொரு ஆள் வந்துட்டான்டா. இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை கொள்றப்ப இன்னும் ஒருத்தன் பார்த்துட்டானா நம்மளை அடிச்சு கொண்டுடுவானுங்க, வெளியே தேடி விட்டுருவானுங்க. ஆ ஓகே, ஷீபா காலி பண்ணியாச்சு. என்ன தைரியம் இருக்கணும், அந்த நாயை போட்டு கொள்ளு கொண்டாச்சு. ஏ பாண்டா, கண்டுபிடிச்சிடாத. இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கில் பண்ணவுடனே நமக்கு ஒரு 20 செகண்ட் வந்து கேட்கும். 20 செகண்ட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து அடுத்த கில்லே பண்ண முடியும். அதுக்குள்ளே அந்த டெட் பாடி யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு மேடை நடக்கும். அந்த மேடையில் வந்து எல்லாருமே ஓட் போடணும். அந்த ஓட் போட்டு யார் கரெக்டாக திருட்டு தீவிரம், ஆ ஓகே பாண்டா வந்து கூட்டுருச்சு, எனக்கு வந்து சஸ்பீஷியஸாக இருக்குது, யாரோ ஒருத்தன் எல்லாரையும் கொண்டுட்டுருக்கான்னு கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ வந்து எல்லோரும் ஒரு பிளான் போடுறாங்க, யாரா இந்த திருட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லோரும் ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாருமே வந்து ஓட்டு போடுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். யார் மேலே சந்தேகமாக இருக்கோ அவங்க மேலே வந்து ஓட்டு போடலாம். நான் வந்து ஸ்கிப் ஓட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா எதுக்கு தேவையில்லாத ஒம்பு, நம்மளை கண்டுபிடிச்சிட போகிறாங்க. ஸ்கிப் ஓட்டு போட்டேன். ஆனால் இங்கே இருக்கிறதுல ஒரு சோகமான விஷயம் என்னென்னா வச்சிங்களா, நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து தெரில, ஐஎம் ஆல்சோன்னு போட்டேன். ஏன்னா எனக்கு என்ன நடக்கணுன்னே தெரில, ஒரு எதுவுமே நடக்கலை, எதுவுமே சஸ்பீஷியஸாக நடக்கலை. அதனால் வந்து எனக்கும் ஐஎம் ஆல்சோன்னு போட்டேன். ஆனால் இப்போ நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூமேட், என்னோடய டீம்மேட்டை திருட்டு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அடா பாவிகளா, திருட்டு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டிங்களாடா டேய். என்னோடய டீமெட் வந்து காலி. இப்போ வந்து அவன் வந்து ஏர்க்ராஃப்ட்லேருந்து வெளியே தெரித்து விடப்படுவான், வெளியே தெரித்து ஆக்சிஜன் இல்லாமல் செத்துருவான். இப்போ வந்து இருக்கிறது ஒரே ஒரு திருட்டு தீவிரவாதி, அந்த திருட்டு தீவிரவாதி நான் மட்டும்தான். ஆனால் 8 சயின்டிஸ்ட் இருக்கானுங்க. 8 சயின்டிஸ்ட்டையும் நான் இப்போ கொல்லணும். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் கொல்லணும். ஆனால் தெரிஞ்சுச்சானே வெளியே தெரித்து விட்ருவாங்க. யாருக்குமே தெரியாமல் நல்லவ மாரியே நடித்து கொன்று ஜெயிச்சு இந்த மார்ஸ் மிஷினை இன்கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இரையிற நானும் மிஷின் முடிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. மிஷின் முடிக்கிற மாதிரி நடிக்கிறதுலாம் நடிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சந்தேகம் வராது. இல்லைனா சந்தேகம் வந்துடும், நான் வந்து மிஷின் முடிக்கிற மாதிரி நடித்து
ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து கில் கவுண்ட் வந்து வந்துடுச்சு. கத்தி கையில் கிடச்சிச்சுடா, ஒரு கத்தி உருவாயிருச்சு. இப்போ யாரை கொள்ளலாம்? அங்கே பார்த்தா நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அடா பாவிகளா, இப்போ கொண்டு தான் நம்ம ஜோலி முடிஞ்சிருக்கோம். நம்ம மிஷினை முடிக்கிற மாதிரி நடிக்கும், ஏன்னா நடித்தா தான் சந்தேகம் வராது, இல்லைனா வந்து அமைக்கிடுவானுங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏய், மிஷின்லாம் முடிக்கிற மாதிரிங்க நாளில். ஹே பாண்டா செல்லக்குட்டி, பாண்டா கொள்றா. ஆஹா, அதுக்குள்ளே கூப்பிட்டானுங்க. ஏய் என்னடா அதுக்குள்ள டக்கு டக்குன்னு கூப்பிட்றீங்க, என்ன தானே உங்களுக்கு வேணும்? இல்லைப்பா, டேய் என்ன விட்டுருங்க, இவனுங்க பைத்தியக்காரனுங்க, பேசிக்கவே மாட்டுறானுங்க. அப்படியே டக்கு டக்குன்னு ஓட்டு போட்டு விட்டுறானுங்க. சரியான லூசு பையனாக இருப்பான போல இருக்கே. நம்ம வந்து பின்னாடிலாம் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறப்ப செம்மையாக இருக்கும். இந்த அமாங்கஸ் மாரியே இருக்கிறதுனால ஃப்ரீ ஃபயரில் அமாங்கஸ் இருந்ததுலாம் செம்மையாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுறப்ப நம்ம பின்னாடி பண்ணுவோம். இந்த பாண்டா வெளியே தேர்த்தி விட்டானுங்க. ஏன்டா டேய், அவன் நல்ல வந்தாண்டா, நான் தானே திருட்டு தீவிரவாதி, என்ன வெளியே தேர்த்தி விடாமல் அந்த பாண்டா. ஏ யார் அவன் ஒம்போ நம்பரு? அந்த ரோபோட்டு 9 நம்பர் நமக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஆஹா, ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்டை கொள்ளணும், இல்லை நமக்கு வந்து ஜோலியை முடிச்சு விட்ருவான். அதே ரோபோட்டே இரு, ஒன்றை ஃபஸ்ட்டு கொள்றேன், இருங்க இருங்க. எல்லாரும் போட்டோம், இந்த ரோபோட்டை ஃபஸ்ட்டு கொண்டு விட்றான். நீ இங்கே தான் இருக்கியா? ஏன்னா இவன் எனக்கு ஓட்டு போடுறான். போடு சாவு, ஓட்டு போடுவே எனக்கு. நம்மளோட நமக்கு நம்மளை சந்தேகப்பட்டவனே கொண்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கணுங்க, அந்த கொஞ்சம் பேரையும் கொண்டாதான் மன திருப்தியாக இருக்கும். ஏய் தேவானே, தேவர் டான்ஸ் ஆடுறியா? என்னை பற்றியா? நான் ரொம்ப நல்லவன், என்னை எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், என்னை எதுவுமே பண்ணக்கூடாது. ஆஹா, ரெண்டு பேர் வராங்களே, ஷீபா வேறு வருதே. நம்ம ஷீபாவை போட்டல, ஷீபா இல்லை இது ஃபாக்ஸ், இந்த ஃபாக்ஸை போட்டுடலாமான்னு பார்க்க அதுக்குள்ளே கூப்பிட்டான்டா. ஏ ட்ராகன் மங்கி மண்டையா, ஏன்டா அதுக்குள்ளே கூப்பிட்ற? திரும்பி ஒரு மீட்டிங்கு. ஏய் நல்லடா, நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, நான் பல ஆராய்ச்சிகளை பண்ணுறேன்டா. ஓகே, எல்லாமே ஸ்கிப் போட்டு கொடுத்துருவாங்களா? ரைட், இப்போ யாருக்கு ஓட்டு போட்டு தேத்தி விட்றானுன்னு பார்க்கணும். நமக்கு ஓட்டு போடாமல்னா நல்லது தான், நம்ம நல்ல, நான் ரொம்ப நல்லவன்டா. ஐம் வெரி, ஆஹா ஃபாக்ஸ் தேர்த்தி விட்டான். அடா பாவிகளா, ஏன்டா ஃபாக்ஸ் தேர்த்தி விட்டீங்க? ஒரு திருட்டு தீவிரவாதியை பக்கத்திலே வச்சுக்கிட்டேன், ஒரு அப்பாவி சயின்டிஸ்டை வந்து கொண்டுட்டானுங்க. அடா போங்கடா, அடா வேணே விட்டீங்களா? இன்னும் 2-3 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 4 பேரும் எப்படியாச்சும் மறுகையை சாலா பண்ணிட்டா. அப்போ தான் என்னோடய வெளியில் இருக்கிற பசங்க சொன்னது, இதை எதிர்க்கிற கும்பல் என்னை அனுப்பி விட்டாங்களா, அந்த மிஷினை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு ஒரு காசு தருவாங்க, அந்த காசை வச்சு நான் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிடுவேன். தாய் உங்களையும் தேர்த்தி தேர்த்தி கொள்ளுவோம்டா. ஆஹா, மாட்டிக்கிட்டாப்புல மாட்டிக்கிட்டாப்புல, போடு மண்டையாக போடு. தனியாக வந்து நிற்கிற பூனைக்குட்டியை பூனைக்குட்டியை செதுக்கியாச்சு. இன்னும் 2 பேர் தான், அந்த 2 பேரையும் கொண்டுட்டா அவ்வளோதான், மிஷின் இம்பாசிபிள் கிடையாது, மிஷின் பாசிபிள்ரா. யாருக்கிட்ட? மாட்டிக்கிட்டான் டாய். இது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், ஏன்னா இன்னொரு குருமிட்ட வந்து எங்கேயாச்சும் பாத்திர போகிறான். டாய் பாத்திராதரா, இந்த 2 இன்னும் ஒருத்தனை கொண்டா போதுமே, மேட்ச் வந்து அமௌங்க வின் பண்ணிடலாமே. எங்கடா இருக்கீங்க ஒருத்தவன்? டாய் எங்கே 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 காணுமே, ஆனால் உங்கள் ஒரு பைபிளில் கண்டிப்பாக இருக்கும். மாட்டிக்கிட்டான்டா, மாட்டிக்கிட்டேன் இதே வரையிறு, இதே வரையிறு. ஆஹா, இல்லை நில்லு 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 நில்லு, ஆய் போடு, அவ்வளோதான், நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வின் பண்ணதுனால இந்த மார்ஸ் மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் உலகத்துக்கு ஒரு நன்மை கூட நடக்கலை. அதுக்கு காரணம் நான் தான் ஒரு திருட்டு தீவிரவாதி என்பதால் இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை கூட நடக்காமல் ஆக்கினது நான் தான். கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திருட்டு தீவிரவாதி ஜெயிச்சதுனால சயின்டிஸ்ட்லாம் தோத்துட்டாங்க. அந்த எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து எங்கள் 2 திருட்டு தீவிரவாதியும் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த உலகத்துக்கு வந்து ஒரு நல்லது நடந்திருக்கும்ன்றதான் ஒரு சின்ன கான்செப்ட், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பை, டேக் கேர்.